ஜாஸ்தியாக வந்து நம்ம இப்போ டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் இந்த ரெண்டு காயிலுமே வந்து நமக்கு வந்து எப்படி இருக்கும்னா ஃபிக்ஸடாக இருக்கும். இதுவும் ஒரு கிளாம் பண்ணியிருப்பாங்க, இதுவும் கிளாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் ப்ரொடியூஸ் ஆகிற ஃப்ளக்ஸ் வந்து இதில் இன்ட்ரூஸ் பண்ணோம். அப்போது நமக்கு இங்கே வந்து V1 நமக்கு வோல்டேஜ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த பக்கம் எனக்கு கிடைக்கிற வோல்டேஜ் வந்து V2 எடுத்துக்கிறேன். இப்போ இந்த V1 V2 எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா மெயினான ஃபேக்டர் நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் இன் திஸ் காயில். அதை வந்து நம்ம இங்கே N2 சொல்லுவோம், இங்கே நம்ம N1 சொல்லுவோம். இப்போ ஒருவேளை இந்த காயிலோட டேர்ன்ஸ் வந்து ஜாஸ்தி இருந்துச்சு அப்படின்னா அதில் இன்டியூஸ் ஆகிற வோல்டேஜ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இதுவே வந்து அதோட டேர்ன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் போது வோல்டேஜ் இன்டியூஸ் ஆகிறதும் கம்மியாக இருக்கும். இதை வந்து நம்ம டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சொல்லுவோம். அதாவது V இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் இன் தி காயில். இது வந்து எதுக்கு அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர்ஸை பார்க்கும்போது. அதனால தான் டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் வந்து நமக்கு ரெண்டு இருக்கு, ஒன்று ஸ்டெப் அப் அண்ட் ஸ்டெப் டவுன். இப்போ ஸ்டெப் அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கொடுக்குற இன்புட் வோல்டேஜ் வந்து அவுட்புட் வோல்டேஜ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இன்புட் வோல்டேஜ் கம்மியாக இருக்கும், அவுட்புட் வோல்டேஜ் ஜாஸ்தியாக இருக்கும். இதுதான் வந்து ஸ்டெப் அப். அதில் ஸ்டெப் அப்பில் வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி V1 அதாவது இன்புட் சைடில் இருக்கிற காயில் அப்ளை பண்ணுற வோல்டேஜ் வந்து கம்மியாகவும் அவுட்புட் சைடில் இருக்கிற வோல்டேஜ் வந்து நமக்கு ஜாஸ்தியாகவும் இருக்கும். இது எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா V1 நம்ம யூஸ் பண்ணுற காயிலோட நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் வந்து லெஸ்ஸர் ஆகும், V2 நம்ம யூஸ் பண்ணுற நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் வந்து ஜாஸ்தியாகவும் இருக்கும். இந்த பெனாமினால தான் நமக்கு வந்து இங்கே கொடுக்குற வோல்டேஜ் அங்கே இன்டியூஸ் ஆகும்போது நமக்கு அதிகமாக கிடைக்குது. சேம் வே இது இதுக்கு அப்படியே வைஸ் வெர்சா தான் வந்து ஸ்டெப் டவுன் வோல்டேஜ், அங்கே வந்து V1 will be greater than V2.